ஹை கைஸ், வெல்கம் டு அனிமிசம் டிவி டபுடு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோஜோ பிசர் அட்வென்ச்சர் என்ற அனிமே சீரீஸோட 8th சாப்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 7 சாப்டர்ஸ்மே பண்ணிட்டேன், பார்க்கறதுங்க ப்ளீஸ்டாக இருக்குது, பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை நல்லா தெளிவாக புரியும். இந்த சாப்டருமே ரொம்ப பயங்கரமாக இருக்க போது, ட்விஸ்ட்டாக இருக்க போது. ஸோ எப்படி இருக்க போது சொல்லிட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஜோஜோ இறந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகி போச்சு. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஏரோப்ளைனுக்கு முன்னாடி நின்றுருக்காரு, தொப்பி போட்டு வயசான ஆள். இந்த தழும்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் ஸ்பீட் வேகன், அதாவது நம்ம கூட இருந்த குமார் இவர் தான். ஸோ 50 வருஷம் ஆகிப்போச்சு இல்லையா, ரொம்ப வயசாகிருக்கும். இப்போ வந்து அவர் வந்து ஒரு 3 பேர் கூப்பிட்டுருக்காரு. இவங்க 3 பேருமே ஒரு மாங்க்ஸ், ஹமான் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதில் ஒருத்தர் பேர் தான் ஸ்ட்ரைட்ஸ். இப்போ ஸ்ட்ரைட்ஸை வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனால் வயசாகிருக்கு இல்லையா, ஸோ அதனால் தெரியாது. ஆனால் இவர் யாருன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரைட்ஸ் யாருன்னா பேரனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அதாவது பேரனோட குருக்கு 2 எக்ஸ்ட்ரா சிஸ்டனுக்கு 2 பேர் இருந்துருப்பாங்க. நம்ம டியோ கூட கூட சண்டை போட்டு ஒருத்தர் இறந்து போயிருப்பார், இன்னொருத்தர் இருப்பார்ல, ஸோ அவர் தான் இவர். இவருக்கு வயசாகிருக்கும். இப்போ நம்மளோட ஸ்பீட் வேகன் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும், ஸோ அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கூட்டிகிட்டு மெக்சிகோ கிட்ட ஒரு காடு மாதிரி இருக்கும், ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி ஒரு இடத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஸ்டேட்ஸ் கேட்பார், எதுக்காக கூப்பிட்டு போகிறேன், என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கவும் வாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஸ்பீட் வேகன் கூப்பிட்டு போனால் அங்கே பார்த்தா இன்னும் ஸ்டோன் மாஸ்க் இருக்குது. ஸோ நான் போன எபிசோட்லேயே சொல்லிருப்பேன், டியோ யூஸ் பண்ண அந்த ஸ்டோன் மாஸ்க்கை அழிச்சிருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஸ்டோன் மாஸ்க் ஒன்று இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை, பல ஸ்டோன் மாஸ்க் இருக்குது, அதிகமான ஸ்டோன் மாஸ்க் அங்கே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே சாக்கு, என்னடா ஸ்டோன் மாஸ்க் அப்படின்ட்டு. அதை தாண்டி அந்த ஸ்டோன் மாஸ்க் பதிக்கப்பட்டிருக்க அந்த செவுத்தில் வந்து ஒரு மனுஷனோட உருவம் இருக்குது. ஸோ இதை பார்த்து செம ஷாக் ஆகிறாங்க. இப்போ அப்படி கட் பண்ணி இன்னொரு ஏரியா காமிக்கிறாங்க, அமெரிக்காவில் தான். இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இருக்கான், ஓகேங்களா, பர்ஸ் எடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தவன் திருடன் வந்து அதை வந்து பர்ஸ் அடிச்சுட்டு போவான். அவனுமே திருடனும் சின்ன பையன்தான். ஸோ அந்த திருடனை பிடிச்சி போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து உதைப்பானுங்க. உதச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த பர்ஸை வாங்கிட்டு இந்த மாதிரி நீ வந்து எங்களுக்காக திருடணும், ஸோ நீ திருடுறதில் எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸை திருடிட்டு போனான்ல, ஸோ அந்த பஸ்ஸை வச்சுருந்தவன் அங்கே வரான். ஸோ அவனை பார்த்தாலே அவன் தெரிஞ்சிருக்கோம், என்னடா ஜோஜோ மாதிரி இருக்கானு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனை விட்டுருங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் தான் அவனுக்கு பஸ்ஸை கொடுத்தேன், நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு போலீஸ்காரன்ட்ட சொல்லுவோம். அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறான்னா, ஓ உன் ஃப்ரெண்டா, அப்போ உன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணியிருக்கான் சொல்லிட்டு இவனை வந்து அடிக்க வராங்க. ஸோ அங்கேருந்து 2 போலீஸ்காரனை ஒருத்தன் குண்டாக இருப்பான், ஸோ அவனை அடிச்சு போட்டுருவான் இவன். இன்னொருத்தனால் பண்ணானா, கன் எடுத்து இவனை சுட வரும்போது டக்குனு என்ன பண்ணுவானா, ஹமான் டெக்னிக் யூஸ் பண்ணுறான். ஸோ அவன் கையில் வந்து அந்த ஜூஸ் பாட்டில் வச்சுருப்பான், ஸோ அதோட கேப்பை வச்சு டக்குன்னு அவனை போலீஸ்காரனோட விரலை உடச்சிடுவான். ஸோ ஹமான் டெக்னிக் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த திருடனுமே காப்பாற்றிடுவான். ஸோ என்னடா இவன் ஜோஜோ மாதிரியே இருக்கான், ஹமான் டெக்னிக்கும் யூஸ் பண்ணுறான் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஹமான் டெக்னிக் யூஸ் பண்ணாலே இப்போ திருடன் இருக்கான்ல, ஸோ அவனுக்கு வந்து ஒரு விளக்கத்தை தரான். என்ன சொல்கிறான்னா, என்னோட பேர் வந்து ஜோசப் ஜாய்ஸ்டர். போன எபிசோடில் நம்ம எரினா வந்து ஒரு குழந்தைய, ஜோஜோ சொன்னான்ற காரணத்துக்காக ஒரு குழந்தை, பெண் குழந்தை அது. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றி கடல் வழியாக அந்த சவப்பெட்டி வழியாக வந்திருப்பாங்க. ஸோ நம்ம எரினா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க நம்ம ஜோஜோவால். ஸோ அவங்க வயிற்றில் ஒரு பேபி இருக்கும், ஸோ அது வந்து ஒரு ஆம்பளை குழந்தை. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம எரினா, அவங்களுக்கு பிறந்த அந்த ஜோஜோ மூலியமாக பிறந்த ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த குழந்தை அவங்களோட சொந்தமான ஆம்பளை குழந்தை பேர் வந்து ஜார்ஜ் ஜோய்ஸ்டர், அதாவது நம்ம ஜோஜோவோட அப்பா பேர் வச்சுருப்பாங்க. ஜார்ஜ் ஜோய்ஸ்டர் அதாவது நம்ம ஜோஜோவோட பையனுக்கும் இப்போ காப்பாற்றுற அந்த பொண்ணுக்கும் அந்த பொன் குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்யூச்சரில். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இப்போ இருக்க ஜோசப் ஜோய்ஸ்டர், அதாவது நம்ம ஜோஜோவோட பேரன்தான் இவன். ஸோ இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட பேர் ஜோசப் ஜோய்ஸ்டர், என்னை வந்து எல்லாருமே சுருக்கமாக ஜோஜோன்னு கூடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுதான் ஜோஜோ, அதாவது ரெண்டாவது ஜோஜோ தான் இவர், நம்ம ஜோஜோவோட பேரன். இதுக்கப்புறம் திருடனையுமே கூட சேர்த்துப்பான் நம்மளோட ஜோஜோ. அப்படி இந்த சைடு வந்து அந்த கோகக்குள்ளே போனால் நம்மளோட ஸ்பீட் வேகன் ஒரு ஸ்ட்ரைட்ஸை காமிக்கிறாங்க. இப்போ வந்து அங்கே இருக்க ஸ்டோன் மாஸ்க் அழிக்கணும், ஏன்னா உங்களுக்கு அம்மா டெக்னிக் யூஸ் பண்ண தெரியும், அதை அழிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஸ்பீட் வேகன் இன்னொரு விஷயத்துமே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அந்த ஒரு சிலை மாதிரி இருக்குல்ல, ஒரு மனுஷனோட சிலை, ஸோ அது வந்து செதுக்கின சிலை கிடையாது, ஸோ அது வந்து ஒரு உண்மையான மனுஷன். அவனுக்கு பார்த்தா எல்லாமே இருக்குது, அந்த எலும்பு இருக்குது, பாடி பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவனை வந்து யாரோ அதில் மாஸ்க்கை பொருத்தி வச்சிருக்க மாதிரி, அவனை யாரோ அதில் அந்த செவுத்தில் பொருத்தி வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஸ்பீட் வேகன் சொல்லுவோம். அதனால் இது வந்து நீங்கள் அம்மா டெக்னிக் வச்சு அழிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்ஸ் கிட்ட சொல்லுவோம். ஸ்ட்ரைட்ஸ் என்ன பண்ணுவானா, சரி நாங்கள் மட்டும் அம்மா யூசர்ஸ் கிடையாது, ஜோஜோவோட பேரன் இருக்கால ஜோசப் ஜாய்ஸ்டர், ஸோ அவனுமே அம்மா டெக்னிக் யூஸ் பண்ணுவான்ல, 13 வயசில் அவனை காப்பாற்றினான்னு சொன்னி அப்படி சொல்லிட்டு ஸ்பீட் வேகன் கேட்டு கேட்கவும்
இருக்கும். ஸ்பீட் வேகன் ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். ஸ்பீட் வேகன் வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதனால் பெரிய பணக்காரனாக இருப்பார். ஏரினா அதுக்கப்புறம் ஜோசப் ஜஸ்டர் இவர் தான் பார்த்துப்பார். ஸோ இங்கே ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. நம்மளோட ஸ்பீட் வேகன் வந்து ஒரு பிளெயினில் போயிட்டுருக்கோம். ஜோசப் ஜஸ்டருக்கு ஒரு 13 வயசு இருக்கும். 13 வயசுலேயே அம்மா டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த அவங்க போயிட்டுருக்க பிளெயினை வந்து திருடங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து 13 வயசான ஜோசப் ஜஸ்டர் அவனோட அம்மா டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்கள எல்லாமே என்ன பண்ணியிருப்பான்னா தோக்கடிச்சு பிளெயினை வந்து கிராஷ் பண்ண வச்சு பைலட்டு அப்புறம் நம்மளோட ஸ்பீட் வேகன் அப்புறம் இவங்க 3 பேருமே பிளெயின்லேருந்து எஸ் ஆகிடுவாங்க. பிளெயின் மட்டும் வெடிச்சிரும் அந்த திருடங்களோட. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக நம்மளோட ஜோசப் ஜஸ்டர் 13 வயசுலேருந்து இருப்பார். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்டேட்ஸ் என்ன சொல்லுவார்னா ஸோ அவனையே கூப்பிட்டு வரல. ஸோ அவன் வந்து எங்கே இருக்கான் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுவார்னா அவன் கூட வந்த மாங்க் எல்லாருமே கொண்டுருவார் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் கொண்டுட்டு என்ன பண்ணுவார்னா எனக்கு வந்து 75 வயசாகுது ஹமா டெக்னிக் யூஸ் பண்ணால் வயசு ஆகாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. என்ன மற்ற மனுஷங்களை விட கொஞ்சம் வயசு கம்மியாக தெரியும், மற்றபடி வயசு ஆகும். எனக்கு வந்து அது பிடிக்கல. நான் வந்து டியோவை பார்த்தேன் நீ சண்டை போடும்போது. டியோ வந்து அழகாக இருந்தான், வயசுமே கம்மியாக இருந்துச்சு. அவனோட அவன் வந்து ஒரு இம்மாற்றல் மாதிரி இருந்தான். ஸோ அந்த பவர் எனக்கு வேணும். இங்கே ஸ்டோன் மாஸ்க் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஸ்பீட் வேகனை மண்டேல அடிச்சுட்டு அந்த ஸ்டோன் மாஸ்க்கை எடுத்துக்கிட்டு அங்கே பல ஸ்டோன் மாஸ்க் இருக்கும், அதில் ஒரு ஸ்டோன் மாஸ்க் எடுத்து ஸ்பீட் வேகனோட ரத்தத்தை வச்சு அப்படியே அந்த ஸ்டோன் மாஸ்க் அவன் மூஞ்சில பொருத்திப்பான். ஸ்பீட் வேகனையுமே அங்கேயே கொண்டுருவான் அந்த ஸ்ட்ரைட்ஸு. இதுக்கப்புறம் ஸ்பீட் வேகன் வந்து ஒரு ஊருக்கு வர சொல்லியிருப்பான். ஸோ அங்கே வந்து நம்மளோட ஜோசப் ஜாய்ஸ்டர் அதுக்கப்புறம் எரினா அதுக்கப்புறம் இன்னொருத்த அந்த பையன் இருக்கான் திருடின பையன். ஸோ அவங்க 3 பேரும் வந்திருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஸ்பீட் வேகன் அங்கே வந்திருக்கவே மாட்டார். ஸோ ஸ்பீட் வேகனுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு என்ன பண்ணுவானோ ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஒரு ஆள் என்ன பண்ணுவானா நம்ம ஸ்மோக்கி இருக்கான்ல பஸ்ஸை திருடினவன். ஸோ அவன் பேர் வந்து ஸ்மோக்கின் தான் நம்மளோட ஜோஜோ வந்து சும்மா எல்லாத்துக்கும் சொல்லுவான். எல்லாருமே அவன் அப்படி தான் சொல்லுவான், சும்மா அவன் பேர் ஸ்மோக்கின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜோஜோ கூட வந்து ஸ்மோக்கிமே வந்திருப்பான். ஸோ கருப்பினத்தவன் இல்லையா, ஸோ அதனால் எல்லாமே என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி இவன் ஹோட்டலுக்கு வரக்கூடாது சொல்லிட்டு இது பண்ணுவோம். நம்ம எரினா வந்து ஜோசப் ஜாய்ஸ்டர் சொல்லி அவனை வந்து அடித்து பிறந்துரு அப்படின்னவோ பயங்கரமாக சண்டை போட்டு அவனை பிறந்துருவான் நம்மளோட ஜாய்ஸ்டர். அந்த டைம் வந்து இன்னொருத்தன் அவன் கூட வந்தவன் இருப்பான். ஸோ அவன் வந்து நம்ம ஜோஜோ கிட்ட பேசுவான். என்ன சொல்லுவான்னா நான் வந்து ஆயில் கம்பெனி வச்சிருக்காள்ல ஸ்பீட் வேகன், ஸோ அவர் கூட பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் தானே எரினா ஜாய்ஸ்டர். ஸோ உங்களை பற்றி அவர் என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்காரு, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். என்னென்னா மெக்சிகோவில் ஒரு காடு கிட்ட ஸ்பீட் வேகனை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே கூடவே மாங்க்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அது எதனாலும் தெரில அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லவோ நம்ம ஜோசப் ஜாஸ்டர் என்ன பண்ணுவானா அடிச்சிருவான். எதுக்காக அடிப்பானா எரினாவை அப்செட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவன் அடிச்சிருவான். இப்போ வந்து நம்ம ஜோசப் ஜாஸ்டர் தெரியும், ஏன்னா மாங்க்ஸ் அப்படின்னவும் ஸ்ட்ரைட்ஸை வந்து ஸ்பீட் வேகன் வந்து நிறைய வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான் நம்மளோட ஜோஜோக்கு. ஸோ ஸ்ட்ரைட்ஸ் இதில் உடன்பட்டுருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோஜோக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்பீட் வேகன் இறந்து போயிட்டார் சொல்லிட்டு எரினா ஜோஜோக்கெலாம் தெரிய வரும், அப்செட் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்போக்கியும் அதுக்கப்புறம் ஜோஜோவும் ஒரு பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் யாரோ அவங்கள வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஜோஜோ வந்து சைலண்ட்டாக அப்படியே ஏஞ்சி வந்து அப்படியே கதவை திறந்து வந்து பார்ப்பான். ஸோ என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த பார்த்துக்கிட்டு இருக்க கேட்கவும் உன் வாயில் வந்து இந்த தத்தக்காட்டேரி இருக்க மாதிரி பல் நீளமாக இருக்குது, ஸோ யார் அப்படி சொல்லிட்டு உன் பக்கத்தில் வந்தாலே குளிர்ச்சியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோஜோ கேட்பான். ஏன்னா ஜோஜோக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட உடம்புல என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க என்னென்ன ஆயுதம் எங்கெங்கே வச்சுருக்கீங்க சொல்லிட்டு ஜோஜோவால் கரெக்டாக கணிக்க முடியும். ஸோ அழகாக சொல்லவும் அவன் என்ன பண்ணுவான்னா ஜோசப் ஜாய்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். டக்குன்னு என்ன பண்ணுவானா ஜோசப் வந்து அவன் பின்னாடி ஒரு கன்று வச்சுருப்பான், தாம்சன் கன்று, அதைட்டு சட சடசடன்னு சுட ஆரம்பிச்சிருவான். அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டான், அப்படியே சுட்டுட்டு என்ன சொல்லுவானா நீ தானே ஸ்ட்ரைட்ஸு, எனக்கு தெரியும் உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஸ்வீட் வேகனை நீ தானே கொன்னு அப்படி சொல்லிட்டு ஜோசப் கண்டுபிடிச்சிருவான். ஸோ இவன் வந்து ரத்தக்கட்டை ரைட்டர் இல்லையா, ஸோ அவனோட இளமை வந்து திருப்பி வந்துடும் ஸ்ட்ரைட்ஸுக்கு. ஸோ அப்படியே சடசடனு சுட்டுருவான். அப்படியே இந்த எபிசோடுமே முடியுது. எப்படி பட்டவன் இந்த ஜோசப் ஜாய்ஸ்டர், நம்ம ஜோஜோ வந்து சுற்றி முற்றி யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது சொல்லிட்டு தான் சண்டை போடுவார். ஆனால் ஜோசப் ஜாய்ஸ்டர் கண்ணு முன்னு தெரியாமல் கண்டுட்டு சுடுவான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஆள் ஜோசப் ஜாய்ஸ்டர், அதாவது இப்போ இருக்க ஜோஜோ. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட்ஸை கொள்ளுவாங்களா, அந்த குகையில் பார்த்து அந்த மனுஷன் யார் அப்படி சொல்லிட்டு இனிமேட்டு வர சொல்ல காமிப்பாங்க. அடுத்த சொல்ல வந்து பார்க்குறேன்.